Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பார்க்க இருக்கிறோம். இதுநாள் வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் ஃபுட் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நிறைய வீடியோல வந்து பாத்திருக்கோம். ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கா இல்லையா, இல்ல இதற்கான மெஷர்மெண்ட் எதுவும் இருக்கா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா சந்திரமுகியில வந்து வடிவேல் வந்து கேட்பாரு, எப்பா இந்த பேய் இருக்கா இல்லையா, இல்ல இந்த பேய் வர்றதுக்கு சில அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்றாட லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து செக் பண்ணாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான முக்கியமா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து நீங்க ரெகுலரா லைஃப் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஒன் பை ஒன்னா நீங்க டிக் அடிச்சுட்டே வந்தீங்கனாலே ஒரு 5க்கு மேல 6-7 தாண்டிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல தேவையான அளவு இருக்கு அப்படின்றத நம்மளே வந்து ஓனா புரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அன்றாட உங்களை கடிக்கக்கூடிய எறும்பு கடி கொசுக்கடி. ஓ எறும்போ இல்ல கொசுவோ உங்களை கடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து லைட்டா வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அரிக்க 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 அந்த இடம் வந்து லைட்டா வீங்கும். அப்படியே சின்னதா சிவப்பு கலர்ல வந்து பொக்கல மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த அரிப்பு வந்து ஸ்டாப் ஆயிரும். நீங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கும். இப்படி மறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வேலை செய்யுதுன்னு அர்த்தம், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாம அடுத்த நாளும் உங்களுக்கு அரிக்க ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாளா வந்து இது வந்து தீரவே இல்லை அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு எறும்போட கொசுவோட விஷத்தை கூட உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாங்கல அப்படின்றதுதான் உண்மை. ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சளி, இருமல் இல்ல தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கறல அப்படின்னாலும் ஒரு 7 நாள்ல வந்து அது வந்து கியூர் ஆயிரணும். இப்போ உங்களுக்கு சளி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைட்டா ஆரம்பிக்கும், செகண்ட் டே வந்து ஹெவியா இருக்கும், 3வது டேவும் ஹெவியா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 4th, 5th, 6th போகும்போது உங்களுக்கு படிப்படியா வந்து குறைய ஆரம்பிச்சிடணும். ஆனா அப்படி நடக்கல, 1 மாசமா இல்ல 1.5 மாசமோ 2 மாசமோ இந்த சளியோ இருமலோ உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவா இருக்கு, நீங்க மாத்திரை மருந்து எடுத்தாலும் இருக்கு எடுக்கலனாலும் இருக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல தேவையான அளவு இல்ல, இல்ல சரியா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். சோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ற வேலையை நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த இரவு நேர தூக்கம். இந்த தூக்கம் வந்து 7 to 8 மணி நேரம் ஒருத்தருக்கு வந்து எந்திரிக்காம டீப் ஸ்லீப்ல இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல இடையில வந்து 2-3 தடவை வந்து எந்திரிக்கிறாங்க, அது பாத்ரூம் போறதுக்காக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் கனவு கிணவு இந்த மாதிரி வரதா இருந்தாலும் சரி, அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருக்காங்க, ரெகுலரா வந்து இந்த தூக்கமே இருக்க மாட்டேங்குது, கரெக்டா ஒரு 6 மணி நேரத்தை தாண்டியனால வந்து நிம்மதியா வந்து தூங்க முடியல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து நல்ல அசதியா வந்து தூங்குறதுக்கு உடம்புல வந்து இந்த சைட்டோகைன் அப்படின்ற ஹார்மோன் தான் வந்து சுரக்கணும். அது சுரந்தா தான் நமக்கு இந்த வந்து ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆழ்ந்த தூக்கத்துலதான் அந்த ஹார்மோனும் சுரக்கும். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம். நீங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சிங்க, சரியாவே தூங்கல, பல வருடங்களா சரியா தூங்கல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல போதுமான அளவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நாலாவதா நம்ம பார்க்க இருக்கிறது உடல் எடை. உடல் எடை வந்து செக் பண்றதுக்கு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் கால்குலேட் பண்ண பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து கால்குலேட்டர்ஸ் இருக்கு. உங்க ஹைட்டையும் வெயிட்டையும் செக் பண்ணி நீங்க அதுல போட்டீங்க அப்படின்னா 18.5 to 24.9 உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து காமிக்கும். இதுக்குள்ள இருந்தா தான் நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்க, நார்மலா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 18.5 கீழே இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். 24.9 மேல இருந்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். 30 தாண்டும் போது உங்களுக்கு ஒபிசிட்டி வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியும் கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த உடற்பயிற்சி. நீங்க வந்து டெய்லி ஏதோ ஒரு வகையில உடற்பயிற்சி செய்யறீங்களா, நடக்கிறீங்களா, ஓடுறீங்களா, இல்ல எக்ஸசைஸ் பண்றீங்களா, யோகா பண்றீங்களா, இல்ல மூச்சு பயிற்சி, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து உடற்பயிற்சி பண்றீங்களா அப்படின்றத நோட் பண்ணணும். டெய்லி பண்ணாட்டினாலும் உங்களுக்கு வீக்கெண்டான சாட்டர்டே சண்டேலயாச்சும் நீங்க நல்லா வேர்க்க வேர்க்க இந்த உடற்பயிற்சி வந்து பண்றீங்களா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு எண்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். சோ இது வந்து உடற்பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் வந்து சுரக்கும். இல்ல நான் வேலைய வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்றேன் அப்படின்னாலும் அது வந்து வேலை, அது வந்து குறிப்பிட்ட வேலையை வந்து நீங்க ரெகுலரா வந்து செய்வீங்க,
அது வந்து உடற்பயிற்சி கிடையாது. உடற்பயிற்சின்றது உடலுக்கு தளர்வு கொடுக்கறதும் உடலுக்கு பலவிதமான அசைவுகளை கொடுக்கறதும். சோ அது செய்யும் போது இந்த எண்டார்பின் அப்படின்ற ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்கும். இது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே உதவும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. இல்ல வாரத்துல ரெண்டு நாளாச்சும் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்றவங்க வாரத்துல ரெண்டு நாளாச்சும் நீங்க வந்து இந்த உடற்பயிற்சி வந்து பண்ணுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிதான். அடுத்து ஆறாவதா நம்ம பார்க்க இருப்பது இந்த ஜீரண சக்தி. ஜீரண சக்தி அப்படின்றது யூரினுக்கும் மலத்துக்கும் ரெண்டுக்குமே தான். நீங்க சாப்பிடுற உணவு வந்து சரியா ஜீரணமாயி ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ நீங்க வந்து போயிடணும். இல்ல போகாம நாள்பட்ட கிடக்கிறதும் இல்ல அடிக்கடி வந்து மோஷன் போறதும் எதுக்கு எடுத்தாலும் வந்து யூரின் போறதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இல்ல உடம்புல வேற எதுவும் நோய் தொற்று இருக்கும் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. சோ மலமும் யூரினும் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து ஜீரணமாயி போயிட்டு இருந்துச்சு, உங்களுடைய செரிமானத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம இந்த ஏழாவது பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களுக்கு இந்த புகை பழக்கமும் இந்த மது பழக்கமும் இல்ல அப்படின்னாலே உங்க உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்க நுரையீரல் முதற்கொண்டு உள்ளுறுப்புகளை பல உறுப்புகளை வந்து பாதிக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மியாக்குற வேலையைத்தான் இந்த புகை பழக்கமும் மது பழக்கமும் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த ரெண்டு ஹேபிட்டும் வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எட்டாவதா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து உணவு முறைகள். சோ வாரத்துல ஒரு ரெண்டு நாளாச்சும் நான் வந்து அவிச்ச முட்டை சாப்பிட்றேன், ஒரு ரெண்டு நாள் வந்து கீரைகள் வந்து எடுத்துக்கிறேன், அது என்ன டைப் ஆஃப் கீரையா இருக்கட்டும் ஏதோ ஒரு கீரை வந்து நான் எடுத்துக்கிறேன், இல்ல ரெண்டு நாள் வந்து ஏதோ பழங்கள் எடுத்துக்கிறேன், ஆரஞ்சு ஆப்பிள் சப்போட்டா திராட்சை இந்த மாதிரி ஏதோ ஒரு பழத்தை வந்து வாரத்துல நான் ரெண்டு நாள் எடுத்துக்கிறேன், நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், முந்தரி பாதாம் பிஸ்தாய் கிஸ்மிஸ் பழம் கிஸ்மிஸ் பழம் ஊற வச்ச தண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நல்ல பயிர் வகைகள் அவிச்ச பயிர் வகைகள் முளைக்கட்டின பயிர் வகைகள் இந்த மாதிரி ஏதோ ஒன்னு வாரத்துல ரெண்டு நாள் வந்து சாப்பிடுறேன். சோ இந்த மாதிரியான ஹெல்தியான உணவுகளை வந்து நீங்க வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ஆச்சும் டோட்டலா ஹெல்தியான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல, நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு நைட் ஆனா வந்து சோமஸ் பீஸா பர்கரு பப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி கேக்கு பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ற வேலையை தான் அந்த மாதிரி உணவுகள் வந்து பண்ணும். அதனால முடிந்த அளவுக்கு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வந்து வாரத்துல ஒரு மூணு நாளாச்சும் உங்க உணவுகளை வந்து சேர்க்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல இருக்கும், அப்படி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் ஆகும். அடுத்து நம்ம ஒன்பதாவதா பார்க்க போறது வந்து வேலை. சோ நீங்க பண்ற வேலை தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைம் எனர்ஜி இன்வால்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்க வேலையில இருக்கும். அதாவது உங்க வேலையை வந்து கரெக்டா டைமுக்கு நீங்க வந்து முடிப்பீங்க, நீங்க எந்த வேலை பண்ணாலும் நல்லா எனர்ஜெட்டிக்கா பண்ணுவீங்க. சோ அங்க இருக்கிறவங்களை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்காது, நீங்களே அதை முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து ஒரு இன்வால்மெண்டோட வந்து நீங்க பண்ணுவீங்க. இது வந்து டே பை டே உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னடா இது வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இல்ல ஒரு வேலையை நீங்க தள்ளி போடுறீங்க, நீங்க சோர்வா இருக்கீங்க, நாளைக்கு பாத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க, இந்த வேலையை முடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க, இதுக்கு எதுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல கரெக்டா வேலை செய்யல, உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டைம் எனர்ஜி இன்வால்மெண்டோட நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல ரொம்ப டயர்டாவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே வேலை செய்யற இடத்துல உற்சாகம் மிகுந்து காணப்பட்டாதான் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு வந்து கரெக்டா உங்க உடம்புல வேலை செய்யும். நம்ம பத்தாவதா பாக்க இருக்கிறது கண்டிப்பா உங்களுடைய ஏஜ் தான். ஏஜ் வந்து 20 இருந்தாலும் சரி 40 இருந்தாலும் சரி 60 இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி ஏஜ் வந்து கூட கூட நம்ம உடம்புல கம்மியாயிட்டே தான் போகும். இதை வந்து நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஆனால் நம்மளால பல நாட்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தள்ளி போட முடியும். அதாவது வயது கூட ஆனாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு சந்தோஷமான மனநிலை வந்து தேவை. உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை வந்து இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே உடம்பு உற்சாகமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், உடம்புல எந்தவித பாதிப்பு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா வேலை செய்யும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து உங்களுக்கு பெருகும். இந்த சந்தோஷம் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவுல பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இந்த சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கம்மியாவே வேலை செஞ்சுட்டு வரும். உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் நீங்க ஹாப்பியா ஒரு சந்தோஷமான மனநிலையை மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய கொரோனா பேஷண்ட் வந்து வயசானவங்க வந்து கரெக்டா வந்து கியூர் ஆகி திரும்ப வீட்டுக்கு வரத நம்ம நிறைய பாக்குறோம். இதுக்கெல்லாமே வந்து அவங்களுடைய அந்த ஆரோக்கியமான ஹெல்த்தும் சந்தோஷமான மனநிலையும் தான் வந்து முக்கிய காரணமா பார்க்கப்படுது. நான் இப்ப சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸுமே வந்து ரெகுலரா உங்க லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதான். இதை வந்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா வந்து டிக் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, இதுல 4-5 கூட தாண்டல அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு 6-7 பாயிண்ட விட டிக் அடிச்சு மேல வந்துருச்சு அப்படின்னா நீங்க சரி செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான். அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல நல்லா வேலை செய்யும், நல்லா தேவையான அளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டது இல்ல. நமக்கு நம்மளே நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து இது வரைக்கும் யாருக்கும் வந்ததில்ல. ஆனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும், என் மூலமா பல பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, இல்ல நீங்க வீக்கா இருக்கீங்களா, இல்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்றதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய இருக்கு. இதை வந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது போன்ற மருத்துவ குறிப்புகள், உடல்நல குறிப்புகள் ஏதேனும் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து என்னோட ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அந்த தகவல்களை அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.